இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 28 முதல் 36 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உருமாற்றம் அடைகிற நிகழ்வை நாம் தியானிக்கிறோம். இந்த நிகழ்வை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக இந்த உருமாற்றம் நடைபெறுகிறதான இந்த மலைக்கு இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட பேதுருவையும் யோவானையும் யாக்கோவையும் கூட்டிக் கொண்டு செல்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவர்கள் மிகவும் பிரியமானவர்களே, 12 திருத்தூதர்களை தனக்காக தேர்ந்தெடுத்தவர். ஒரு சில இடங்களுக்கு இந்த மூவரை மட்டும் அழைத்து செல்வதன் நிமித்தம் அவர் ஒருதலை சார்புடையவராக காணப்படுகிறாரோ என்பது போல ஒரு எண்ணம் நமக்கு தோன்றலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு காரியத்தை அவர் செய்தாலும் அதை அவர் எவ்வளவு வேகத்தோடும் ஞானத்தோடும் செய்வார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அப்படியாகவே இந்த மூவரையும் அவர் அழைத்து செல்கிறார் என்று சொன்னால் அதில் நிச்சயமாக அவருக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும். அதைத்தான் நாம் பவுலுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மூலமாக நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட்ட பேதுரு, யோவான், யாக்கோப் என்று அவர் ஒரு இடத்தில் சொல்லுகிறார். ஆகவே இவர்களை திருச்சபையின் தூண்கள் என்று பவுல் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மூவரிடத்திலே காணப்பட்ட விசுவாசத்தின் ஆழம், விசுவாசத்தின் செயல்பாடு மிகவே வித்தியாசமானதாக காணப்பட்டபடியினால் மட்டுமே இயேசு கிறிஸ்து உருமாற்றம் அலைக்கும் இவர்கள் மூவரை அழைத்து செல்கிறார். அதே வேளையில் தொழுகை கூட தலைவர் யாயிருடைய மகளை உயிர்ப்பிக்கிற அந்த சூழ்நிலையிலும் இவர்கள் மூவரை மட்டுமே தன்னோடு அறைக்குள் அழைத்து செல்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இந்த பேதுரு, யோவான், யாக்கோவை போல நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் காணப்படுகிறோமா? இயேசு கிறிஸ்துவின் தனிப்பட்ட கவனத்தை ஈர்த்தவர்களாக, இயேசு கிறிஸ்துவினால் தனிப்பட்ட பார்வை பார்க்கப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய விசுவாச செயல்பாடுகள் எந்த அளவிற்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்களை திருத்தூதர்கள் என்றும் புனிதர்கள் என்றும் இவர்களுக்கென ஒரு குறிப்பிட்ட நாட்களை விழா நாட்களாகவும் கருதி கொண்டு விழா கொண்டாட்டத்தோடு இந்த மூவரையும் நாம் மறந்து விடாமல் இந்த மூவருக்குள் காணப்பட்ட அந்த சிறப்பு தன்மைகள், இந்த மூவருக்குள் காணப்பட்ட அந்த கிறிஸ்துவுக்கான வைராக்கியம், இந்த மூவருக்குள் காணப்பட்ட அந்த கிறிஸ்துவின் பால் உள்ள அந்த ஈடுகட்ட முடியாத அன்பு இன்றைக்கு நமக்குள் காணப்படுகிறதா என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு, யோவான், யாக்கோபு என்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய உற்சாகம், ஒரு மிகப்பெரிய உத்வேகம், ஒரு விசுவாசத்தின் தாக்கம் நமக்குள் எழ வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக அவர்கள் செயல்பட்ட விதம், கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது அவர்கள் நடந்து கொண்ட விதம், கிறிஸ்துவின் நிமித்தம் தங்களுடைய சுக துக்கங்களை எல்லாம் இழந்த விதம், கிறிஸ்துவின் பின்னால் சென்றதனால் அவர்கள் பட்ட பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், இழப்புகள் எத்தனை எத்தனை என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்து விசுவாச வாழ்க்கை என்று ஒன்று வாழ்ந்தால் அது பேதுருவை போல, யோவானை போல, யாக்கோபை போல இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் ஈர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு மனநிலை நமக்குள் எழுவதற்காக இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கிறது. இவர்களுடைய செயல்பாடுகள், இவர்கள் கிறிஸ்துவுக்காக செய்த செயல்கள் இன்றைக்கு திருச்சபையை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆகவேதான் இவருடைய மரணம் இதற்கு சான்றாக காணப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பேதுரு இந்த திருச்சபைக்காக ஆற்றிய தொண்டு நிமித்தம்
தலைகளாக சிலுவையிலே வைத்து கொல்லப்பட்டார். யாக்கோபு இந்த திருச்சபைக்காக ஆற்றிய தொண்டு நிமித்தம் வாளால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். யோவான் இந்த திருச்சபைக்காக செயலாற்றிய விதத்தினாலே கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையிலே தூக்கி போட்டும் அவரை கொல்ல இயலாமையால் மனித நடமாட்டமே இல்லாத பத்மு தீவுக்கு அவர் நாடு கடத்தப்பட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்காக வாழ்ந்தவர்கள், இயேசுவுக்காக உழைத்தவர்கள், இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தவர்கள் அடைந்திருக்கிற தீர்ப்பு, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற பரிசு என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது கொடிய மரணமும் கொடிய சித்திரவதைகளுமே என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த அருமையான காலை வேளையில் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாக அல்லாமல் எங்கெல்லாம் திருத்தலங்கள் தோற்றுவிக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து கொள்ளுகிற சுயநலவாதிகளாய் காணப்படாமல் ஆடம்பரமான விதத்தில், கோலாகலமான விதத்தில் திருவிழாக்களை லட்சங்களை கோடிகளை செலவழித்து கொண்டாடுவதை முக்கியமாக கருதாமல் தங்களுடைய சுயபலத்தை நிரூபிப்பதற்காக வானளாவ கோபுரங்களை கட்டி ஆலயங்களிலே அழகு வேலைப்பாடுகளோடு கூட கோடிகளை இறைத்து கோவில்களை கட்டுவதை விட்டுவிட்டு பேதுருவைப் போல, யோவானைப் போல, யாக்கோபை போல பாடுகளை அனுபவிப்பதற்கு, கிறிஸ்துவுக்காக சவால்களை சந்திப்பதற்கு, கிறிஸ்துவுக்காக ஆட்சியாளர்களை தைரியமாய் எதிர்கொள்வதற்கு நம்மை தயாரிப்போம். ஆலயத்திற்கு செல்லுகிற கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துவிட்டால் விண்ணகத்திற்கு சென்று விடலாம் என்று நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாமல் ஆண்டவருக்காக வாழ்ந்தால் மட்டுமே நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும் என்பதை நினைவில் கொண்டு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்க, கிறிஸ்துவுக்காக வேதனைகளை சுமக்க, கிறிஸ்துவுக்காக சவால்களை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.